சுவாமி சரணம் ஓம் சுவாமியே சரணமையப்பா அனைவருக்கும் வணக்கம் இது உங்க சபரிமலைப்பன் சேனல் இப்போ நம்ம இந்த உடல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ரீ தர்மசாஸ்திராவின் பஞ்சரத்னம் அதாவது இந்த லோக வீரம் மகாபூஜ்யம் அந்த முழு பாடல்களோட அர்த்தம் என்ன அப்படின்றத பற்றி இந்தியுடன் நம்ம முழுசா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளார போவோம் சுவாமி சரணம் ஓம் சுவாமியே ஐயப்பா மோஷிக வாகன மோகன அஷ்ட சாரம கர்ம விளம்பர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதம் நமஸ்தே கன்னிமூலகணபதி பகவானே ஐயப்பா சுவாமி சரணம் அதாவது நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் பகவானிடம் வேண்ட போறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாடல் பாடிய பிறகு நம்ம சரணகோஷம் சொல்லிய பிறகு இந்த ஒரு பாடலை சொல்லிய பிறகு நம்ம எந்த வேண்டுதல் வேணாலும் நிச்சயமாக ஐயன் நீங்க கேட்டதை தருவார் அப்படின்றது வழக்கமாக இருக்கு இந்த பாடல் வந்து பரசுராமர் வந்து முதல் முதலாக ஐயப்பனிடம் பாடிய பாடல் அப்படின்னு கருதப்பட்டு வருகிறது இந்த பாடலோட முழு வரிகள் எத்தனைனா மொத்தமாக ஆறு வரிகள் ஒரு ஒரு வரிகளுக்குமே தனித்தனியான ஒரு பொருள் அர்த்தம் இருக்கு பாப்பம் முதல் முதல்ல முதல் பா வரியிலிருந்து நம்ம முழுசா பார்ப்போம் முதல்வரி லோக வீரம் மகாபூஜ்யம் சர்வ ரக்ஷாரகம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் உலகம் போற்றும் மாவீரரும் மகாபூஜை செய்யத்தக்கவரும் எங்கும் எப்போதும் யாரையும் அனைத்து இன்னல்களிலிருந்தும் காப்பவரும் அன்னை பார்வதி தேவிக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருபவருமான ஸ்ரீ தர்மசாஸ்திராவை நமஸ்கரிக்கிறேன் வரியோட அர்த்தம் இரண்டாவது விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் சர்வ பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் வேதமறிந்தவர்களால் பூஜிக்கப்படுபவரும் உலகத்தாலும் வணங்கத்தக்கவரும் விஷ்ணு சிவன் போன்றோருக்கு பிரியமானவரும் பக்தருக்கு உடனுக்குடன் அருளத் தயாராக இரு இருக்கும் ஸ்ரீ சாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் இது இரண்டாவது வரியோட அர்த்தம் மூணாவது வரி மத்தமாதங்க கமனம் காருண்டீரித்த பூரித்தம் சர்வ விக்னம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் பொருள் என்ன அப்படின்னா மதம் பிடித்த யானையின் மேல் கம்பீரமாக அமர்ந்து உலா வருபவரும் கருணையாகிய அமிர்தம் நிரம்பியவரும் அனைத்து இன்னல்களையும் கலைப்பவரும் தேவாதி தேவருமான ஸ்ரீ சாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் இதுதான் மூணாவது இந்த வரிகளோட அர்த்தம் இப்போ நாலாவது அஸ்ம குலேஸ்வரம் தேவம் அஸ்ம சத்ரு விநாசனம் அஷ்டமித்ர பிரதாதாரம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் இதோட பொருள் என்ன அப்படின்னா எங்கள் குல முதல்வரும் தேவரும் எங்கள் எதிரிகளை விரட்டியடித்து துவம்சம் செய்பவரும் எங்கள் கோரிக்கையை ஏற்று எங்கள் விருப்பத்தை உடனே நிறைவேற்றுபவருமான ஸ்ரீ சாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் இதுதான் நாலாவது வரியோட அர்த்தம் இப்போ அஞ்சாவது வரியை பார்ப்போம் பண்டையச்ச வம்சத்திலகம் கேரளே கேலி விக்கிரகம் ஆத்திரத்ராண பரம்தேவம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் பொருள் என்ன அப்படின்னா பாண்டிய குலத்திலகமும் கேரள தேசத்தின் விக்கிரகமாக அமர்ந்திருப்பவரும் பக்தர்களை காப்பாற்றுவதில் முதன்மையானவரும் தேவாதி தேவருமான ஸ்ரீ தர்மசாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் இப்போ இப்போ ஆறாவதுரிய பார்ப்போம் பஞ்சரத்ன தேகசியோ நித்தியம் சுந்தம் படம் நரக தசிய பிரசன்யே பகவான் சாஸ்தா வசதி மானசே பொருள் என்ன அப்படின்னா ஸ்ரீ சாஸ்தா பஞ்சரத்னம் என்னும் இந்த ஸ்லோகத்தை மன தூய்மையுடன் படிப்பவர்களது மனதில் சாஸ்தா வசம் செய்கிறார் இதுதான் இந்த முழு ஸ்ரீ தர்மசாஸ்தா பஞ்சரத்னம் இந்த முழு பாடல்களோட பொருள் அர்த்தம் என்ன அப்படின்னா இதுதான் மொத்தமாகவே இது ஆறு வரிகளை கொண்டது இந்த ஆறு வரிகளையுமே பரசுராமர் பகவான் ஸ்ரீ ஐயப்பனை பிரதிஷ்டை செய்த பிறகு பரசுராமரே வந்து பாடியதாக இன்று வரை குறிப்பு சொல்லப்படுகிறது அதனால நம்மளும் வந்து தனமுமே வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையில பகவான சரணகோஷம் சொல்லிய பிறகு இந்த பாடலை நம்மளும் சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாகவே ஐயப்பன் நீங்கள் கேட்டதை தருவார் அடுத்து இது ஏழாவதாக ஒரு வரி வரும் என்ன அப்படின்னா ஸ்ரீ பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷ மகாபாபு சாத்ரே துப்பேம் நமோ நமகா இது வந்து இந்த பாடலில் வராது சாமி இது வந்து ஒரு மந்திரம் ஐயப்பனுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு மந்திரம் தான் அந்த மந்திரத்தை இதில் ஆட் பண்ணிருக்காங்களே தவிர மொத்தமாகவே இருக்கக்கூடிய பஞ்சரத்ன இந்த பஞ்சரத்னம்ன்றது வந்து வெறும் ஆறு வரிகளை கொண்டது தான் ஏன்னா பல சுவாமிகள் கேட்டிருந்தீங்க சாமி இந்த மகா மகாபூஜ்யம் அந்த பாடலோட முழு அர்த்தம் என்ன சாமி அப்படின்னு கேட்டிருந்தீங்க அன் மேலும் பல தகவல்கள் தேடி இருந்தேன் நிச்சயமாக நாங்கள் ஷேர் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்மைகள் நடக்கட்டும் சுவாமி சரணம்